ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விகேஎஸ் டிஜிட்டல் லைப்ரரி. நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கால்நடை வளர்ப்பு பற்றி, அதாவது நாட்டு வாத்து, மணிலா வாத்து, கருங்கோழி, வான்கோழி மற்றும் வந்து நாட்டுக்கோழி இது வளர்ப்பு பற்றி நிறையா போட்டுருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்த சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் அப்டேட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா, இந்த தான் வந்து நம்மளோட நாட்டு வாத்து. அந்த ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் இருக்கிறது வந்து பெண் வாத்து, பிளாக் கலரில் இருக்கிறது வந்து ஆண் வாத்து. இப்போ இந்த வாத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வாத்து வந்து எக் லே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரத்தில் எக் லே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டு வாத்து முட்டை வேணுங்கிறவங்க பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அது மட்டும் இல்லாமல் நான் மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா, அந்த 3 மணிக்கு அதை வந்து நம்மளோட மணிலா வாத்து ஆல்ரெடி ஒரு இதில் போட்டிருந்தேன், அது ஒன்று மட்டும் தான் காட்டியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரும் ஃபோனு மேலே 3 நிற்கிறாங்க, கீழே ஒருத்தர் நிற்கிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா ஒயிட் கலரில், இதுதான் நம்மளோட மணிலா வாத்து. நான் இதை வந்து சிக்ஸாக தான் வாங்கி வளர்த்தேன், 6 சிக்ஸ் வாங்கியிருந்தேன், அதை ரெண்டு வந்து இதாகிடுச்சு, ஏன்னா கண்டுபிடிக்க முடியல இதனால் இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ இது வந்து இந்த 4 தான் வந்து இப்போ ஒரு 6 மந்த் 7 மந்த் ஆயிடுச்சு. இது அநேகமாக வந்து இன்னும் ஒரு 1 or 2 மந்தில் வந்து எக்லே பண்ண ஆரம்பிச்சிடாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏதாவது எக்லே பண்ண ஆரம்பிச்சதுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு வாத்து. அங்கே பார்த்திங்கன்னா கருங்கோழி நிற்கிது பார்த்திங்களா, இதுதான் நம்ம கருங்கோழி. பாருங்கள் நம்ம கருங்கோழி பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்ம கருங்கோழி தெரிஞ்சிங்களா. ஒரு இந்த ஒரு சேவல் ஒரு அது வந்து பட்டைங்களா, இவரு தான் சேவல் பாருங்கள் மேல் நிற்கிறது பார்த்திங்களா, அது வந்து பட்டை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டுக்கோழி கொஞ்சம் நம்மள்ட்ட வந்து இப்போ சுமாராக வந்து ஒரு 15 மேக்ஸிமம் ஒரு 15-16 சிக்ஸ் நாட்டுக்கோழி சிக்ஸ் இருக்குது. நாட்டுக்கோழி சிக்ஸ் வேணுங்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட சாப்பாடு பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நெட்ரோசைக்கிளின் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். சாப்பாடு தவிடு கம்பு கோதுமை இதெல்லாம் வந்து நான் கலந்து கொடுத்துட்ருக்கேன் என்னோடய நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கெல்லாம். நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது எல்லாமே, ஆக்டிவாகவும் நல்லா இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்மளோட சிக்ஸாக. இது இப்போ இங்கே பெருகி நிற்கிறதுனா எல்லாமே பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துட்ருக்கேன். ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது போய் அதுக்குன்னு இதெல்லாம் ஷெட்டில் மாதிரி செட்டு வச்சுமோ போட்டிருக்கேன், அதை பந்தல் மாதிரி அதில் அடைஞ்சிக்கும். இதெல்லாம் நம்ம வாத்து, இதெல்லாம் மணி பார்த்திங்கன்னா இது மணிலா வாத்து, இது வந்து நாட்டு வாத்து, இது வான்கோழி. ரெண்டு வாங்கினா அதில் ஒன்று இறந்துச்சு, ஒன்று தான் நின்றுட்டுருக்கு, பார்க்கணும். பேர் கிடைக்க மாட்டேங்குது, நான் தேடிட்டுருக்கேன். ஏதாவது இங்கே மணப்பாறைக்கில் ஏதாவது வான்கோழி வந்து சேல்ஸ் இருந்துச்சுன்னா 1 or 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட நாட்டு வாத்து பார்த்திங்கன்னா, பெண் வாத்து இது. இவங்க பாருங்கள், இதுதான் நம்மளோட மணிலா வாத்து. அங்கே இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து சிறுவிட கோழி, அதெல்லாம் கோழி சின்னதாக இருக்கிறது வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா பெருவிட கோழி, இங்கே நிற்கிது பார்த்திங்களா, இது வந்து பெருவிட கோழி. அது ஒரு 6 சிக்ஸ் இருக்குது, அதில் அது சிறுவிட கோழி வந்து ஒரு 5 6 இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.